வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் பேர்ந்தம்பட்டு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வேகமாக கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. குடியாத்தம் அருகே கொரோனாவிற்கு 3 பேர் பலியாகியுள்ள நிலையில் 150 பேர் தனிமைப்படுத்தப்பட்ட போது பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தையும் பீதியையும் ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து கூறுகிறார் நமது செய்தியாளர் முன்னா. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் வந்து நாளுக்கு நாள் வந்து கொரோனா அச்சத்தின் காரணமாக வந்து பொதுமக்களிடையே பீதியும் அச்சத்தையும் ஏற்பட்டிருக்கு. இந்நில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சென்னையிலேருந்து வந்தவர்கள் வந்து குடியாத்தம் பகுதியில் வந்து பல்வேறு இடங்களில் தங்கியிருக்காங்க. உறவினர் வீட்டில் தற்போது 70 நாட்கள் கடந்து 85வது நாட்களாக வந்து இந்த ஊரடங்கு உத்தரவு இருக்குது. தற்போது கடந்த ஒரு வார காலத்தில் மட்டும் வந்து சென்னையிலேருந்து வந்தவர்கள் எண்ணிக்கை அதிகமாக கூடிக்கிட்டு நாளுக்கு நாள் அதிகரித்திருக்கு. இந்நிலையில் கொரோனா அச்சத்துக்கு காரணமாக வந்து அந்த கொரோனா தாக்குதல் காரணமாக வந்து சுமார் குடியாத்தம் மற்றும் பேரம்பட்டு பகுதியில் மட்டும் வந்து 42 பேர் வந்து கொரோனா பீதியின் காரணமாக வந்து அச்சத்தின் காரணமாக வந்து சிகிச்சைக்காக வந்து வேலூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியிலும் தனியார் மருத்துவமனையிலாம் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. மேலும் வந்து அவர்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் என 150க்கும் மேற்பட்டோர் வந்து தனிமைப்படுத்த வேலூரில் உள்ள அரசு மருத்துவமனையிலையும் தனியார் மருத்துவமனையிலையும் திருமண மண்டபங்களையும் சமுதாய கூடங்களையும் அரசு பள்ளிக்கூடங்களையும் வந்து தனிமைப்படுத்தப்பட்டு சுகாதாரத்தின் மூலமாக வந்து அவர்கள் வந்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் இந்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த கொரோனா வைரஸ் தாக்குதலின் காரணமாக வந்து சமீபத்திலேருந்து 2 பேர் இறந்திருக்காங்க. அதாவது ஒரு கர்ப்பிணி பெண்ணும் பேரம்பட்டை பகுதியை சேர்ந்த 75 முதியவர்கள் ஒருவர் வந்து தற்போது வரை 2 பேர் செத்துருக்காங்க இறந்திருக்காங்க. இந்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சென்னையிலேருந்து தனியார் அதாவது நிறுவனத்தில் காவலாளியாக பணிபுரியக்கூடிய ஒரு நபர் வந்து குடியாத்தம் அடுத்த சின்னலப்பள்ளி கிராமத்தில் வந்து தனது சொந்த வீட்டுக்கு வந்திருக்கார் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு. இந்நிலையில் அவருக்கு வந்து உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட நிலையில் வந்து அரசு மருத்துவமனைக்கு கிளம்பும் பொழுது வீட்டிலிருந்து செல்லும் பொழுது மயம் கீழே விழுந்தார். அவரை வந்து உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் இருந்து மீட்டு வந்து குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் வந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் வரும் வழியில் இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். மேலும் வந்து அவருக்கு வந்து கொரோனா தொற்று இருக்குமான்னு சொல்லிட்டு அவருடைய சடலத்தை வந்து கைப்பற்றி ரத்த பரிசோதனை மாதிரிகள்லாம் வந்து சோதனை மேற்கொண்டதில் அவருக்கு வந்து கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவர் வந்து உடல் வந்து உறவினர்களும் ஒப்படைக்காமல் சுகாதாரத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை வருவாய்த்துறை மூலமாக அனுமதிக்கப்பட்டு அவர்களும் ஒப்படைக்கப்பட்டு அவருடைய உடல் வந்து சின்னாலப்பள்ளி கிராமத்தில் உள்ள இடுகாட்டில் வந்து எரிவிக்கப்பட்டது. மேலும் வந்து அவருடைய தங்கியிருந்த வீட்டில் வந்து சுமார் 8 பேர் வந்து தனிமைப்படுத்தி அரசு மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்று வராங்க. குடியாத்தம் மற்றும் பேரணம்பட்டு பகுதியில் வந்து தற்போது கொரோனா வந்து அச்சுறுத்தின் காரணமாக வந்து 3 பேர் உயிர்ந்திருக்க சம்பவம் வந்து குடியாத்தம் மக்களிடையே பெரும் சோகத்தையும் அச்சத்தையும் ஏற்பட்டிருக்கு. தற்போது வந்து கொரோனா தடுப்பு பணியில் வந்து நகராட்சி மற்றும் வந்து ஊரக வளர்ச்சித்துறை வருவாய்த்துறை காவல்துறை உள்ளிட்ட துறை அதிகாரிகளை வந்து தீவிரமாக வந்து பொதுமக்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. நகராட்சி மூலயமா வந்து வாகனங்களில் வந்து ஒலிபரப்பு மூலமாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. அதே போல் வந்து நகர் முழு வந்து கிருமி நாசினி மருந்து அளிக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து மருந்து வந்து அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் வந்து பல்வேறு பகுதிகளில் வந்து தடைப்பு செய்யப்பட்ட பகுதிகளில் இருக்கிற வீடுகளில் வந்து சுகாதாரத்துறை சார்பில் வந்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு கணக்கெடுக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. நகரத்தில் மட்டும் வந்து குடியாத்தம் பேரம்பட்டு நகரத்தில் மட்டும் வந்து தொடர்ந்து கொரோனா அச்சத்தின் காரணமாக வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கேப்டன் நியூஸ் செயலுக்காக குடியாத்தம் செயலும் முன்னாள்